Hi friends, welcome to Rahana's Kitchen. Quick and simple, எந்த காயும் சேர்க்காம சின்ன வெங்காயத்தை மட்டும் சேர்த்து ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெட்டி தயிர் 1/2 லிட்டர், தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கங்க. அப்படி இல்லையா மிக்ஸில போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கிங்க. சோரம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், அரிசி 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய் 2 பத்தை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிங்க. பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 4 கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 100, தாளிப்பதற்கு எண்ணெய், பரமிளகாய் 2, கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோரம் பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி ஒரு 20 அல்லது 30 நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க. மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சோரம் பருப்பு, அரிசி, அதையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, வரமிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்குங்க. ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்குங்க. 4-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை வாசனை போன உடனே தயிரை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. குழம்பு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.